அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனி அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் 48th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல எடுக்கப்பட்ட ஒரு டிசிஷன் தான். இதுவும் வந்து பெனிஃபிட் டு தி டாக்ஸ் பேயர் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் 37A. இந்த ரூல் 37A வந்து நியூவா இன்சர்ட் பண்றாங்க இந்த 48th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல. ஈவன் நோட்டிபிகேஷன் நம்பர் 26/2022 இதை பற்றி தான் வந்து பேசுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து நம்ம ஜிஎஸ்டியை வந்து ரிவர்சல் ஆஃப் இன்புட் ஐடிசி எப்போ பண்ணுவோம், எப்போ பண்ணுவோன்னா நிறைய விதத்தில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எக்ஸாம்டட் ஐட்டம், நான் எக்ஸாம்டட் ஐட்டமும் டாக்ஸபிள் ஐட்டம் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரிவர்ஸ் பண்ணுவோம். அல்லது என்னோட இன்எலிஜிபிள் கிரெடிட் இருந்ததுன்னா நம்ம ரிவர்சல் பண்ணுவோம். அது இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் வெண்டார்கிட்ட இருந்து, வெண்டார் வந்து எனக்கு இன்னும் பேமெண்ட் பண்ணலை, அப்போ வெண்டார் எனக்கு வெண்டாருக்கு நான் இன்னும் பேமெண்ட் பண்ணலை. ஸோ வெண்டாருக்கு நான் எப்போ 180 டேஸ்க்கு மேலே பேமெண்ட் பண்ணலையோ அதுக்கான ஐடிசியை வந்து நம்ம ரிவர்சல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அதான் ரூல் 37C. இதுபடி என்ன பண்ணுவோம்னா, எப்போ நான் வந்து என்னுடைய வெண்டாருக்கு நான் பேமெண்ட் பண்ணலையோ, இட் மீன்ஸ் வாட், நான் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி, என்னுடைய ரா மெட்டீரியல் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய பையர்கிட்ட இருந்து, அல்லது என்னோட வெண்டார் யார் எனக்கு சேல் பண்ணுறாரோ அவர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் வந்து ஏப்ரல் மாதம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு 2 லேக்ஸ் வேல்யூ. அந்த 2 லேக்ஸுக்கு வந்து அவர் ஜிஎஸ்டி என்ன பண்ணிட்டாருன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டார். ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு, ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிட்டாரு. இது என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 2A 2B ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நான் அந்த மந்த்தை என்ன பண்ணிட்டேன்னா அவைல் பண்ணி, நான் ஐடிசி அவைல் பண்ணி, நான் என்னுடைய டாக்ஸில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். பட் அந்த ரா மெட்டீரியலுக்கான பேமெண்ட்டை நான் இன்னும் யாருக்கு பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெண்டாருக்கு நான் பேமெண்ட் பண்ணலை, ஆர் பார்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். 2 லேக்ஸுக்கு வந்து 1 லட்சம் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணோம், நீங்கள் பேமெண்ட் பண்ணலை, வித்தின் 180 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணோம், ரிவர்சல் ஆஃப் ஐடிசி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த கேஸில் இங்கே வந்து ப்ரொபோஷனேட் தான் வந்து, சார் நான் பார்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் பார்ட் பேமெண்ட் மட்டும் நான் பண்ணலை, அவுட் ஆஃப் 2 லேக்ஸில் நான் 1 லட்சம் கட்டிட்டேன், இன்னும் 1 லட்சம் மட்டும் நான் கட்டலை. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து என்ன அமௌண்ட்டு அவருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கனோ அது வரைக்கும் நம்ம ஐடிசியை அவைல் பண்ணிக்கலாம். என்ன அமௌண்ட்டு நான் பேமெண்ட் பண்ணலையோ டூ த எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம ரிவர்சல் பண்ணால் போதும். ஸோ ப்ரொபோஷனேட் பேசிஸில் நம்ம ஐடிசியை ரிவர்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 48th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் சொல்கிறாங்க. அடுத்த ரூல் 37A. நாட் ஓன்லி தட், இந்த ப்ரொபோஷனேட் பேசிஸில் நம்ம ரிவர்சல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ரீக்ரெடிட் அவைல் பண்ணுறது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் ஆஃப் 2 லேக்ஸில் 1 லேக் தான் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 180 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் அவங்களுக்கு பேலன்ஸு 1 லேக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், 6 மந்த்ஸுக்குள்ளே அந்த 180 டேஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணல, அந்த 1 லேக் நான் பேமெண்ட் பண்ணலை. அப்போ பேமெண்ட் பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அவுட் ஆஃப் அந்த 1 லேக்குக்கான ஐடிசியை நான் வந்து ரிவர்சல் பண்ணி ஆகணும். ஸோ ப்ரொபோஷனேட் பேசிஸில் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நான் என்ன அவைல் பண்ணணும் அதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். பட் தென் அகெயின் ஒரு அனதர் அந்த 180 ரிவர்ஸ் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 1 லேக் வந்து நான் என்னோடய வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, திரும்ப ரீக்ரெடிட் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 48th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன்லையும் வந்து எஃபெக்ட் பண்ணியாச்சு 26/2022. ஸோ இப்போ நம்ம என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த வெண்டாருக்கு என்ன பேமெண்ட் பண்ணலையோ டூ த எக்ஸ்டன் ப்ரொபோஷனேட் பேசிஸில் ரிவர்சல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த கிரெடிட்டை திரும்ப அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கான மெக்கானிசம் வந்து இதே இன்ட்ரடியூஸ் தி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோ வாயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக எனக்கு கேட்கலாம். அண்ட் மீண்டும் இதே மாதிரி இன்னும் புதிய தகவல்கள் வந்து நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க நண்பர்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜிஎஸ்டி சம்மந்தமான எந்த வீடியோஸாக இருந்தாலும் ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை பாருங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க, உங்கள் குரூப்புக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.